வணக்கம் சர்வோவாசன் மக்களுக்காக குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரங்க வாழ்க்கையில் பெரியவங்க அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க என்னோடய பேத்தி என்கிட்ட கதை கேட்டால் என் பேத்தி என்னை டீதான்னு கூப்பிடுவாங்க என் ஒய்ஃபை வந்து மீமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க ஒரு கதை கேட்டாங்க என்ன கதைன்னா இந்த மாதிரி நல்ல புத்தியெல்லாம் சொல்கிறாங்களே தாத்தா டீதா அதுக்கு எதாவது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க இந்த ஸ்டீலிங் வாட் இஸ் ஸ்டீலிங் திருடுறதுன்னா என்ன பொய் சொல்கிறதுனா என்ன அப்படின்லாம் நிறையா இருக்குது ஏதாவது அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் கதையாக சொல்கிறீங்களா இல்லை நடந்ததை சொல்ல போகிறீங்களா அப்படின்னு எங்கிட்ட கேட்டுது உடனே நான் ரொம்ப யோஜனை பண்ணேன் என்னடா கதையெல்லாம் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு யோஜனை பண்ணி கடைசியில் எனக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தாங்க அந்த சம்பவத்தை தான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு எங்களுடைய தாத்தா எங்கள் அப்பாவோடய அப்பா ராஜகோபாலியார் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவருங்க அவருடைய அறுபது வயசுக்கு மேல ரிட்டையர் ஆயிட்டு நாற்பது வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பதினெட்டு இருந்து நாற்பது வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ரிட்டையர்ட் லைஃபுக்கு போயிட்டு ரெண்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு ரெண்டு ஸ்கூல் கேட்குறீங்களா இப்போ கூட இருக்கு ரொம்ப பெரிய ஸ்கூல்க்க நேரு வித்யாலயா தெரியாதவங்க இருக்கவே முடியாது அதே மாதிரி சவுடேஸ்வர வித்யாலயா தெரியாதவங்க இருக்க முடியாது அதனுடைய ஃபவுண்டர் ஹெட் மாஸ்டர் தான் எங்களுடைய தாத்தா அவர் என்ன பண்ணாரு ஸ்கூல்ல நேரு வித்யாலயா அந்த ஆரஸ்புரத்துல அந்த வெங்கடசாமி ரோடில் தான் வச்சுருந்தார் அவர் அந்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலு ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் ஆரம்பித்தது இப்போ பெருசாக ஐயாயிரம் ஆறாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் அப்போ அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம் அருமையான சம்பவம் ஆனால் அதெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறாங்க அவர்கிட்ட ஒரு படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டார் அவர் அவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ் தான் அவர் ஏன் கார்னேஜ் மில்லரில் போய் பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டார் அவர் அவர் ஒரு நாளைக்கு எதேச்சியாக எங்கள் தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தார் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்தார் எங்களை பார்த்துட்டு எங்கள் தாத்தா கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா என்ன தெரியுதா சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் எங்கள் தாத்தாவுக்கு அப்போ தொண்ணூறு வயசுக்கு மேலே போனதுனால தெரியல அவருக்கு கண்டுபிடிக்க முடியல அவரால் அவர் என்ன பண்ணார் என்னை நல்லா பாருங்கள் சார் எனக்கு தெரியும் சார் நான் உங்க ஸ்டூடண்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சாங்க என்கிட்ட அதுல எந்த ஸ்டூடண்ட் நீ அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் நான் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என் பேரை நான் சொல்ல மாட்டேன் சர்பிரைஸாவே வச்சு பேசுறாரு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு சார் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தடவை எங்க கிளாஸ்ல எல்லா பசங்களும் அப்போல்லாம் குஜராத்தி மார்வாடி பசங்கள் நிறையா நிறைய படிச்சாங்க சார் அவங்களாம் புதுசு புதுசாக வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து வாட்ச் ஒருத்தரோட ஒரு பையனோட வாட்ச் காணா போச்சு சார் அப்போ காணா போச்சு என்னோடனே நீங்கள் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து சார் நீங்கள் வந்து அப்போ குடுமையெல்லாம் வச்சுட்டு கோட்லாம் போட்டுட்டு நல்ல நாமங்கள்லாம் போட்டு அப்படி ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்டாக வருவீங்க சார் நீங்கள் உங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசுன்னு அப்போ யாரும் சொல்லவே முடியாது சார் அப்போ நீங்கள் அவ்வளோ எங்கே இருப்பீங்க சார் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறப்பா உங்களுக்குலாம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சிங்க சார் என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டிங்களா அப்படின்னு ஒன்றே சொல்லுப்பா எனக்கு புரியல டெஸ்ட்டு வச்சுருப்பேன் ஏதாவது பண்ணியிருப்பேன் நான் அந்த காலத்தில் பண்ணியிருப்பேன் என்ன நீயே சொல்லு ஞாபகப்படுத்து அப்படின்னார் உடனே அவர் வந்து அந்த பையன் சொன்னார் அந்த ப்ரொஃபஸர் சொன்னார் அமெரிக்காலேருந்து வந்த ப்ரொஃபஸர் சொன்னார் எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க நான் வந்து செக் பண்ணுவேன் யாரோட பேக்கெட்டில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன் நான் யாரும் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே எல்லா பசங்களும் பயந்துக்கிட்டு க கண்ணை மூடி நிற்கிறாங்க ஒரு ஃபுல் டெஸ்ட்டு முடியுது எல்லாரோட பேக்கெட்டையும் செக் பண்ணிடுறாரு எங்கள் தாத்தா செக் பண்ணி முடித்த உடனே கண்ணை எல்லாரையும் திறந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு இதோ இருக்கு பார் இந்த வாட்சு அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு சரிப்பா பத்திரமா கிடச்சிருச்சு இல்லை உன் வாட்ச்சு நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதா சார் அப்படின்னு அவர் அந்த ப்ரொஃபஸர் கேட்டார் எங்கள் தாத்தாவை தாத்தா என்ன தெரியுமா சொன்னார் எனக்கு இந்த இன்சிடெண்ட்டு ஞாபகம் இருக்குப்பா நல்லா ஞாபகம் இருக்குது நான் இதை ஒரு ஒரு டெஸ்ட்டாக வச்சு பண்ணேன் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னார் சார் என் பேக்கெட்லேருந்து தான் சார் நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்க அன்னைக்கு தான் சார் நான் திருடக்கூடாதுன்னு நினச்சேன் நான் உங்களை மாதிரி பெரிய டீச்சர் ஆகணும்னு நினச்சேன் நான் இன்னைக்கு எம்ஐஜி கார்னேஜ் மில்லன்ல நான் பெருசாக ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் தான் சார் நான் இதை கற்றுக்கிட்டேன் நீங்கள் வந்து என் பாக்கெட்லேருந்து தான் சார் எடுத்தீங்க அன்னைக்கு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்னை திருடன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தியிருந்தீங்கன்னா நான் ஒரு உண்மையிலேயே திருட்டு பையனாக போயிருந்திருப்பேன் வாழ்க்கையில் ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அழகாக யார் திருடினாங்கிறவங்களையும் காட்டி கொடுக்கல பொருளையும் திருடினவங்கள்ட்ட கா காணா காட்டோட கொண்டு கொண்டே கொடுத்துட்டீங்க சார் நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணீங்க சார் நீங்கள் அதுலேருந்து என் வாழ்க்கையில் வந்து படித்தா நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சர் ஆகிட்டேன் சார் நான் ப்ரொஃபஸர் ஆகி இப்போ அமெரிக்காவில் இருக்கேன் சார் செட்டில் ஆகிட்டேன் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்காங்க சார் என் பசங்கள்லாம் படிக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்களால் தான் சார் அப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு எடுத்துட்டீங்க ஆனால் உங்கள் என் பாக்கெட்லேருந்து தான் சார் நீங்கள் எடுத்தீங்க எனக்கு நல்லா தெரியும் சார் தான் சார் நான் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் தாத்தா கிட்டே அந்த ப்ரொஃபஸர் சொன்னார் அப்போ எங்கள் தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா தம்பி நான் ஒரு ஒரு பையன் பாக்கெட்லேருந்தும் செக் பண்ணும்போது நானும் என் கண்ணை மூடிக்கிட்டே தான்ப்பா செக் பண்ணேன் யாரோட பாக்கெட்லேருந்து நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படி இருக்கும்போது நீ தான் உன் பாக்கெட்ல தான் இருந்ததுன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்னு ஒன்னே அந்த ப்ரொஃபஸராக வந்த பையன் மயக்கம் போட்டு வந்துட்டான் ஏன்னா அவரே வாதியாரே வந்து எவ்வளவு நேர்மையா நியாயமா தர்மமா அவரே கண்ணை மூடிட்டு தான் எடுத்திருக்காரு யாருன்னு தெரியக்கூடாது எனக்கே அது தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா இந்த விஷயத்தை இந்த கதையை சொன்னார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம செய்கிற செயல் அடுத்தவங்களை யாரையும் ஹேர்ட்டும் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் அவங்களுக்கு உதவியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா ராஜகோபாலையங்கார் எங்களெல்லாம் வளர்த்தவர் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் உன்னுடைய தாத்தா சொல்கிறது இல்லை உன்னுடைய எள்ளு தாத்தா என்னுடைய பேத்திக்காக நான் இந்த கதையை சொல்கிறேன் எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க உலகத்தில் எல்லாருமே எங்களுடைய குழந்தைங்க தான் அவங்களுக்காக இந்த கதையை நீங்கள் போட்டு காமிங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நம்மளுடைய ஒரு செயல்னால் அடுத்தவங்க யாரும் துன்புறுத்தல் அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த கதை மக்களுக்காக சர்வோவாசன் வணக்கம்